ஓகே, இப்போ இந்த இமேஜ்க்கு பண்ணிடலாம். நம்ம வந்து இந்த இமேஜ்க்கு நம்ம பண்ணிட்டோம். ஸோ இது பார்த்திங்கன்னா, இது லாஸ்ட்டாக நம்ம பண்ணோம் இல்லையா, இந்த இமேஜ்க்கு பண்ணியாச்சு. ஸோ இதை ஹைட், இதுக்கப்புறமா வரக்கூடிய இமேஜ் பார்த்திங்கன்னா இந்த இமேஜ். ஸோ இந்த இமேஜ்க்கு நம்ம இது எல்லாமே நம்ம டைம் செட் பண்ணோம். ஸோ அது நம்ம எல்லாமே டைம் செட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம பண்ண வேண்டியது அனிமேஷன்ஸ். இதில் போயிட்டு இதுக்கு வந்து நம்ம 4 செகண்ட் அனிமேஷன்ஸ் வந்து பண்ணோம். ஸோ நம்ம அதே மாதிரி இது எல்லாமே என்னவாக மாற்றணும், 3D-ஆக மாற்றணும். ஓகே, இப்போது இதை வந்து 3D எல்லாம் கன்வெர்ட் பண்ணிட்டு தென் இதை வந்து எல்லாமே டைரெக்ஷன் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ பேக்ரவுண்டை வந்து கொஞ்சம் பேக்கில் பேக் சைடில் கொண்டு போய்க்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும்னா, 2 ஹரிசாண்டல் வியூவில் கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் இதை ஸ்கேல் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம பேக் சைடில் கொண்டு போனாவே அதோடய சைஸ் வந்து மாறிடும். ஸோ நெக்ஸ்ட்டு இதை வந்து இதெல்லாமே லைட்டாக, இது வந்து லைட்டாக கொஞ்சம் பேக்கில் கொண்டு போய்க்கலாம். ஏன்னா இது வந்து சென்டர் ஆப்ஜெக்டாக இருக்குது. ஸோ இது வந்து அதுக்கும் பக்கத்தில் கொண்டு வைக்கலாம். ஸோ இதில் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகமாக கொண்டு வந்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இதை நான் சிங்கிள் வியூக்கு போகிறேன். இப்போ இதில் ஒரு கேமரா எடுத்துகிட்டு நியூ கேமரா, இதில் கேமரா. ஓகே, ஸோ இதோட இது நம்ம செக் பண்ணோம்னா நல்லாவே டிஸ்டன்ஸ் தெரியும், தெரியுதுங்களா? ஸோ ஓகே, ஸோ இதே டிஸ்டன்ஸ் வந்து நம்ம அதில் மெயின்டைன் பண்ணோம். ஓகே, கண்ட்ரோல் செட். ஸோ இதை ஆஃப் இதில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து அனிமேஷன்ஸ் வந்து நான் எப்படி பண்ணுறேன்னா, ரெண்டு பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணது வந்து கேமரா அனிமேஷன் மட்டும் பண்ணோம், ப்ளஸ் இது வந்து ஸ்கேல் அனிமேஷன் பண்ணோம். ஸோ இதில் வந்து நான் ஸ்லைட்டாக ஒரு சேஞ்சஸ் பண்ணுறேன், இப்போ பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு கேமரா அனிமேஷன் பண்ணிடலாம். ஸோ கேமரா அனிமேஷனில் ட்ரான்ஸ்ஃபார்மில் பொசிஷன்ஸ், ரொட்டேஷன், ஸ்கேலிங், இதெல்லாமே நம்ம பண்ணிவிட்டு இங்கே கொண்டு வந்துட்டு 1 செகண்ட்ஸ், 2 செகண்ட்ஸ் ஜெயிட்டாக ஜூமின், தென் 4 செகண்ட்ஸில் ஸ்லைட்டாக வெளியே கொண்டு போய்க்கிறேன். ஓகே, ஸோ இதில் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதை வந்து அனிமேஷன்ஸில் ஸோ செலெக்ஷன் கீ இதில் போயிட்டு இதை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொண்டு போய்க்கலாம். கொண்டு போயிட்டு தென் இதோட பொசிஷன்ஸ், ஓகே இதுக்கு மட்டும் பொசிஷன் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு தென் இங்கே ஒரு செகண்ட் வரும்போது, ஸோ இதோட பொசிஷன்ஸ் வந்து லைட்டாக இப்படி நான் ஷிஃப்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஷிஃப்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணுறேன், ரொம்ப வேண்டாம், லைட்டாக மூவ் பண்ணுறோம். அப்போ பார்த்தீங்கன்னா இது இங்கேருந்து இது அனிமேட் ஆகும். ஓகே, ஸோ இன்னும் கொஞ்சம் இதோட வேல்யூ வந்து நான் இங்கே மூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது லைட்டாக அனிமேட் ஆகும், ரைட். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா, இன்னொரு கீ எடுத்துகிட்டு இதோடது போயிட்டு பொசிஷன் வந்து நான் செட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதுக்கு எதுனா ஃபஸ்ட்டு எந்த அனிமேஷனும் ஓகே ஸ்டார்டிங்லேருந்தே க்ரியேட் பண்ணிக்கலாம், அப்போ தான் நம்மளுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இதோடதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல் இசட், ஸோ லைட்டாக மூவ் பண்ணோம். ஓகே, ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்டிங்கில் இனிஷியலாக எதுவும் பண்ணலை, இங்கே கொண்டு வந்ததுக்கப்புறம் ஸ்லைட்டாக மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு 3D எஃபெக்ட் வந்து தெரியுது, சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணோன்னா, ஸோ இதோட பொசிஷன்ஸ் வேல்யூஸ், ஸோ நான் இங்கே வந்து என்ன பண்ணுறேன், இதோ ஸ்டார்டிங்கில் பொசிஷன் வேல்யூ இங்கே செட் பண்ணிக்கலாம். தென் இங்கே வச்சுட்டு இதை லைட்டாக இந்த சைடு மூவ் பண்ணுறேன் ஆப்போசிட்டில். ஓகே, ஸோ ஸ்லைட்டாக ஓகே, இது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கட் ஆகுது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோன்னா, ரொம்ப அதிகமாக மூமெண்ட் பண்ண வேண்டாம், அதனால் கொஞ்சம் இங்கேயே வச்சுக்கலாம். பட் ஸ்டார்டிங்கில் நான் என்ன பண்ணுறேன்னா, அதோட வேல்யூ இங்கே டெலீட் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்கில் அதோடய வேல்யூ வந்து நான் இங்கே கொண்டு போய்க்கிறேன். ஓகே, ஸோ நம்மளுக்கு என்ன ஆகுனா, இங்கேருந்து இதை ஆக்சுவலாக மூவ் ஆகி இப்படி வர மாதிரி தெரியும், ரைட். ஸோ இதோட வேல்யூ வந்து இன்னும் கம்மி பண்ணுறேன், இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, ரைட்.
ஸோ ஒரு ப்ரிவ்யூ செக் பண்ணிக்கலாம். ஸோ அதில் போய்ட்டு ப்ரிவ்யூ 0 ஓகே ஓகே. இதோட அனிமேஷன் இது முடிஞ்சதுக்கப்புறமும் அங்கே நடந்துகிட்ருக்கு. ஸோ இதோடது மட்டும் நம்ம என்ன பண்ணலான்னா கொஞ்சம் முன்னாடி மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நான் இதை வந்து கொஞ்சம் முன்னாடி மூவ் பண்ணிக்கிறேன். இப்போ 0 ஓகே பர்ஃபெக்ட். ஸோ இப்போ இந்த இதில் போய் செக் பண்ணலாம், இந்த போஸ்டரில் போய்ட்டு. ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் நம்ம செக் பண்ணோம். ஸோ 0 ஸோ இங்கே வந்து நான் இதை இதோட செலக்ட் பண்ணிட்டு 0 இப்போ பாருங்கள். ஸோ இது ஒரு அனிமேஷன், தென் இது ஒரு அனிமேஷன் ரைட் ஓகே ரைட். ஸோ இதுவும் அதுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம ஒரு சிங்கிள் ஃப்ரேம் அனிமேஷன் மட்டும் தான் பண்ணோம். இதில் ரெக்கண்ட் இதில் வந்து நம்ம ரெண்டு எல்லா இமேஜுமே நம்ம வந்து அனிமேட் பண்ணோம், புரிஞ்சுங்களா? ஸோ ஆனால் பேக் சைடில் எந்த சேஞ்சஸும் ஆகலை. ஸோ நான் என்ன பண்ணுறேன், பேக் சைடில் இருக்கிற இது மட்டும் அந்த இது வந்து லைட்டாக நம்ம சேஞ்சஸ் ஆகிற மாதிரி தான் நல்லாயிருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா அது அப்படியே ஸ்டேபிளாக இருக்கிறனால அது ஒன்றும் பெருசாக தெரில. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதில் போய்ட்டு பொசிஷன்ஸ் வந்து ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு அனிமேஷன்ஸ் பேக்கில் வரும்போது இந்த இடத்துல வந்து ஸ்லைட்டாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன், சேஞ்ச் பண்ணி உள்ளே கொண்டு போய்க்கிறேன். ஓகே ரைட். ஸோ இப்போ பார்க்கலாம். ஓகே ஸோ அதுவும் அனிமேட் ஆகுது ரைட். ஸோ இப்போ ரெண்டு போஸ்டர் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இதை என்ன பண்ணலான்னா மூவ் பண்ணி இங்கே கொண்டு வந்து வச்சுக்கிறேன். ஓகே ரைட். ஸோ இப்போது இதோட அனிமேஷன்ஸ் இதில் போய்ட்டு இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதே மாதிரி இது வந்து கொஞ்சம் ஒரு ஒரு லேயராக இது நாலுமே தனித்தனியாக இருக்கனால. ஓகே ஸோ மூவ் டூல் ஃபஸ்ட்டு இதை வந்து 3D கன்வெர்ட் பண்ணணும். அப்புறம் இதோட பொசிஷன்ஸ் வந்து 3D கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதோட பொசிஷன்ஸ் வந்து செட் பண்ணணும். ஸோ இதை ஸ்டார்டிங்கில் வச்சுக்கிறேன், தென் இங்கே மூவ் பண்ணிக்கலாம். இதுக்கு பேக் சைடில் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். அப்புறம் ஸ்கேல் டூல் ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஓகே ரைட். ஸோ இப்போ மூவ் இது ஆக்சுவலாக வந்து அனிமேஷன் ஸ்லைட்டாக அனிமேட் ஆகுது. ஓகே ஓகே ஃப்ரேம் க்ளியர் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணிட்டு இதோட பொசிஷன்ஸ் கொடுத்துட்டு தென் மூவ் இங்கே பண்ணிக்கலாம். ஓகே ரைட். தென் ஆல்சோ இசட் ஆக்சஸில் இதை மூவ் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ நான் இங்கே வச்சுட்டு இசட் ஆக்சஸ் மூவ் பண்ணிக்கிறேன். இசட் ஆக்சஸில் இங்கே வச்சுட்டு நான் மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு ஹரிசாண்டல் வைஸில் ஸோ அடுத்த இதை செலக்ட் பண்ணிட்டு அதை வந்து கொஞ்சம் பேக்கில் மூவ் பண்ணிக்கிறேன். தென் இதை வந்து செலக்ட் பண்ணிட்டு கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா இதை செலக்ட் பண்ணிட்டு நம்ம இதோட பொசிஷன் வந்து என்ன செட் பண்ணிட்டு இங்கே நான் என்ன பண்ணுறேன் அது பேக்கில் போயிடுச்சு. ஆக்சுவலாக பேக் இல்லைனா அதோட இதுக்கு பின்னாடியே போயிடுச்சு, இது ஃப்ரண்ட்டில் வருது, அதனால தான் நம்மளுக்கு அது மறைக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இது இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ணி இங்கே ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து வச்சுக்கிறேன். ஸோ இது அனிமேஷன் எடுத்து விட்டலாம். இப்போ பார்த்துக்கலாம் மறைக்குதானே. ஓகே அப்பவும் மறைக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இதோட இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ அதோட இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நான் கீ எடுத்துட்டுறேன். இதை வந்து பேக்கில் கொண்டு போய்க்கலாம். ஓகே ஸோ இப்போ மறைக்காது. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா இங்கே ஃபஸ்ட்டு இதோட அனிமேஷன் இங்கே செட் பண்ணி தென் இங்கே செட் பண்ணி இதுக்கு மேலே ஃப்ரண்ட்டில் வராமல் பார்த்துக்கலாம். ஓகே
தென் ஸ்லைட்டாக மூவ் பண்ணி இப்படி கொண்டு வந்து வச்சுக்கிறேன். ஓகே ரைட். ஸோ இப்போது இதோட அனிமேஷன்ஸ் வந்து இதுக்கு பொசிஷன் செட் பண்ணிவிட்டு ஓகே. ஸோ இது வந்து இது வந்து ரொம்ப கொஞ்சம் ஸ்லைட்டாக ஓகே. ஸோ இது ரெண்டும் ஆக்சுவலாக ஒரே மாதிரியே நம்ம அனிமேட் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ அதனால் கண்ட்ரோல் இசட். ஸோ இதை அனிமேட் நான் பண்ணல, அதனால் இதை ஸ்டார்டிங்லேயே வச்சுட்டு இதையும் இதையும் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரே மாதிரி ஃபாலோ பண்ணோம். ஸோ நான் என்ன பண்ணேன்னா ஃப்ரண்ட்டில் மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதாவது இப்போது இங்கே இருக்குது, தென் சேம் இது இங்கே இருக்குது, ரெண்டும் ஃப்ரண்ட்டில் இதையும் ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணிக்கலாம், தென் இதையும் பேக்கில் இப்படி மூவ் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ இருங்க, அனிமேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அது என்ன பண்ணணும், இங்கே கொண்டு வந்து வச்சுட்டு இந்த செகண்ட்ஸில் வச்சுட்டு ஓகே தென் இதை செலக்ட் பண்ணி ஓகே. ஸோ ஓகே ரைட். ஸோ இப்போ இதில் வந்து கேமரா இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நியூ கேமரா 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 ரைட் ஓகே கொடுத்துட்டு இதில் போய்ட்டு சிங்கிள் ப்ரிவ்யூ கேமரா செலெக்ஷன்ஸ். ஸோ கேமராவோட ரொட்டேஷன் ஸ்கேலிங் பொசிஷன்ஸ் எல்லாமே செட் பண்ணிக்கலாம். தென் இங்கே போய்ட்டு ஸ்லைட்டாக இப்படி மூவ் பண்ணிக்கிறேன். இது இன்னும் மூணு அனிமேஷன் வந்து இந்த லாஸ்ட் வரை கொண்டு போய்க்கலாம். ஓகே ஸோ இப்போ ஜீரோ ப்ரிவ்யூ ஓகே. இப்போ ப்ரிவ்யூ பார்த்தீங்கன்னா இப்போது ஸ்லைட் 3D எஃபெக்ட் வந்திருக்கு. நம்ம ஜீரோ ப்ரிவ்யூங்கிறது நான் ஜீரோ ப்ரெஸ் பண்ணேன்னா அது ப்ரிவ்யூ காமிக்கும் ஓகேங்களா. அதுதான் வந்து ஜீரோ ப்ரிவ்யூங்கிறது ரைட். ஸோ ஆக்சுவலாக வந்து இது ஃப்ரண்ட்டில் வருது, இது வந்து இங்கே லைட்டாக லூஸாக சேஞ்ச் ஆன மாதிரி இருக்குது. ஓகே ஸோ நம்ம இதில் போய்ட்டு ஸோ செக் பண்ணிக்கலாம் ப்ளே ரைட். ஓகே ஸோ இதே மாதிரி ரிமைனிங் ஸோ இந்த இதை க்ரியேட் பண்ணி இதை ஓப்பன் பண்ணி இங்கே கொண்டு வந்து வச்சுக்கலாம். ஸோ இது வந்து இங்கே ஓப்பன் பண்ணி கொண்டு வந்து வச்சுக்கலாம், தென் இதை இங்கே வந்து ஓப்பன் பண்ணி கொண்டு வந்து வச்சுக்கலாம், இதை வந்து இப்படி மூவ் பண்ணி கொண்டு வந்து வச்சுக்கலாம். ஸோ நான் இப்போது இதெல்லாம் ரிமைனிங்லாம் வந்து நெக்ஸ்ட் இதில் நான் பண்ணிடுறேன் பண்ணிவிட்டு ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து ஆன் பண்ணிட்டு இதெல்லாம் நெக்ஸ்ட் இதில் நான் வந்து என்ன பண்ணிடுறேன்னா இதெல்லாம் நான் அனிமேட் பண்ணிடுறேன் ஓகேங்களா. பண்ணிவிட்டு இது ஒன்று மட்டும் நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன், மீதி எல்லாம் வந்து நானே அனிமேட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் வந்து இதுக்கு இடையில் வந்து எப்படி எஃபெக்ட்ஸ் வந்து சில எஃபெக்ட்ஸில் ஆட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நம்ம மறுபடியும் பார்ப்போம்.